வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்த தேர்டு லேயரை இந்த கிராஸ் மட்டும் சேர்க்குறது எப்படின்னு பார்த்தோம். அதாவது எட்ஜ் பீஸ், நாலு எட்ஜ் பீஸ் எப்படி சேர்க்குறதுங்கிறத பார்த்தோம். இப்போ கார்னர் எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த கார்னர் சேர்க்குறோம்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கார்னர் பீஸ் கொண்டு வரணும்னா, இதுக்கு முன்னாடி என்ன பீஸ் இருக்கோ அதை தான் இங்கே மூவ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இப்போ அது எப்படின்னா, இது ரெட் கலர் சைடு, இது க்ரீன் கலர் சைடு. அப்போ இந்த இடத்துல கார்னரில் என்ன பீஸ் வரணும்னா, ரெட்டும் க்ரீனும் உள்ள பீஸ் தான் இங்கே வரணும். மேலே எல்லோ இருக்கும், மூணு கலர், ஒரே பீஸில் மூணு கலர் இருக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல ரெட்டு க்ரீனு, இந்த இடத்துல ரெட்டு க்ரீன் உள்ள பீஸ் இதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்க்கணும். அதான் முக்கியமானது. ஏன்னா இங்கேருந்து தான் இங்கே கொண்டு வரணும், அதான் பிளான். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே வர்றது ஒன்றும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, திரும்பவும் க்யூபை திருப்பணும். இப்போ இந்த இடத்துல க்ரீனும் ஆரஞ்சும் இருக்குது. அப்போ இந்த பீஸ் க்ரீனும் ஆரஞ்சும் இருக்கான்னு இதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல பார்க்குறோம். க்ரீனும் ஆரஞ்சும் உள்ளது இருக்குது. ஓகே, இப்போ இந்த பீஸை இங்கே மூவ் பண்ணோம்னா எப்படி மாறுங்கிறத அடுத்து இன்னொரு பிளான் பண்ணணும். லெஃப்டில் எல்லோ பார்த்த மாதிரி இருக்குது. லெஃப்டில் எல்லோ பார்த்த மாதிரி இருந்தால் இங்கே மூவ் ஆகல, இங்கேயும் லெஃப்டில் பார்த்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு பேக்கில் எல்லோ உள்ள மாதிரி பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். பேக்கில் எல்லோ இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ணையில் மேல் நோக்கி பார்த்த மாதிரி எல்லோ இங்கே வந்து செட் ஆகும். அதனால் இந்த பீஸும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் இதுக்குரிய பீஸ் தான், க்ரீனும் ஆரஞ்சும் இருக்க இடத்துல உள்ள பீஸ் தான். ஆனால் லெஃப்டில் பார்த்த மாதிரி எல்லோ இருக்கனால இங்கேயும் லெஃப்டில் தான் வரும். அதனால் வேறு எந்த பீஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு அதையும் முதல்ல பார்த்துறோம். திருப்பி க்யூபை திருப்புறோம். இது ஆரஞ்சும் ப்ளூவும் உள்ள சைடு. இப்போ இந்த கார்னரில் ஆரஞ்சும் ப்ளூவும் இதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்க்கணும். க்ரீனும் ரெட்டும் இருக்குது. அப்போ இங்கே மூவ் பண்ணால் இந்த பீஸ் தான் வரும். அப்போ இதையும் விட்டுறணும். திருப்பி க்யூபை திருப்புறோம். இப்போ ப்ளூவும் ரெட்டும் இருக்குது. அப்போ இந்த கார்னரில் ப்ளூவும் ரெட்டும் உள்ள பீஸ் இதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருக்குது. ப்ளூவும் ரெட்டும் உள்ள பீஸ் தான் இருக்குது. இப்போ பேக்கில் எல்லோ இருக்குது. பேக்கில் எல்லோ இருந்தால் இது கரெக்டாக மேல் நோக்கி பார்த்த மாதிரி வர்றதுக்கு நிச்சயமாக வந்துடும். அது என்ன அல்காரதங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். யூஆர் யூஐ எல்ஐ யூஆர்ஐ யூஐ எல் இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, மேட்ச் ஆனதை இந்த ரைட்டில் கார்னரில் வச்சுக்கணும். இப்போ அடுத்த பீஸ் எதுவும் மேட்ச் ஆகுதான்னு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுறோம். இப்போ இது ஆரஞ்சு, இது ப்ளூ. இப்போ இதுக்கு முன்னாடி ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்கான்னு பார்க்கணும். ஆரஞ்சும் ப்ளூவும் தான் இருக்குது. ஆனால் பேக்கில் எல்லோ இல்லை. பேக்கில் எல்லோ கலர் இருந்தால் தான் இது மேல் நோக்கி பார்த்த மாதிரி வரும். இல்லை, சரி. இப்போ அடுத்து திரும்ப இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பீஸ் இங்கே வரும், இந்த பீஸ் திரும்பவும் இங்கே போயிடும், இங்கேருந்து இங்கே வரும். இந்த மூணு இடம் தான் மாறக்கூடிய இடம், இது மாறவே மாறாது. அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த அல்காரத்தை திருப்பி பண்ணால், ஏதாவது ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ பண்ணையில் கரெக்டாக செட் ஆகி வந்து நின்றோம் பீஸ். இப்போ அதை ட்ரை பண்ணுவோம். யூஆர் யூஐ எல்ஐ யூ ஆர்ஐ யூஐ எல்
இப்போ ப்ளூ ரெட்டு கார்னர் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ க்ரீனும் ரெட்டு மேட்ச் ஆகிருச்சு. இப்போ ரெண்டு தடவை பண்ணோன்னா மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி தான் நம்ம நம்மளே கால்குலேஷன் பண்ணிக்கணும், எத்தனை தடவை பண்ணால் ஏதாவது ரெண்டு கார்னர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ மேட்ச் ஆனதை லெஃப்டில் வச்சுக்கிறோம். இப்போ பார்க்கக்கூடியது வேறு அல்காரிதம். இப்போ முடிஞ்சிருச்சு, ஏன்னா ரெண்டு கார்னர் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு கார்னர் சால்வ் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே அல்காரிதம் வேறு. இது எப்படி இருக்குன்னா, எல்லோ ஃப்ரண்டில் பார்த்த மாதிரி இருக்குது, அடுத்த எல்லோ இங்கே பேக்கில் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பீஸை ரைட்டில் வச்சுக்கணும், சேர்த்தது லெஃப்டில் இருக்குது. இப்போ சால்வ் பண்ண போகிறது ரைட்டில் வச்சுக்கணும். இதை நோட் பண்ணிக்கணும், ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி. நாலு தடவை பண்ணையில் இந்த எல்லோ மேல் நோக்கி பார்த்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் யூ திரும்பவும் ரெண்டு தடவை செய்யணும், ஆர்ஐ டிஐ ஆர் டி, ஆர்ஐ டிஐ ஆர் டி. அடுத்து இங்கே யூன்னு ஆரம்பத்தில் செஞ்சனால திரும்பவும் ஆப்போசிட்டில் யூஐ. இப்போ கியூப் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. க்ரீன் எல்லோ ப்ளூ ஒயிட், அதே மாதிரி இங்கே ரெட்டு இங்கே ஆரஞ்சு, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி தான், தேர்ட் லேயர்லையும் அதே மாதிரி கிராஸு இந்த கார்னர்லாம் பல தடவை நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு பீஸும் எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.